எட்ஜ்போர்ட் சினிமாவில் இந்த வீடியோலாம் நினைச்சும் பார்க்க போகிற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோவில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதில் நடக்குது. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் போல். ஸோ செகண்ட் ப்ரோமோவில் ரயானுக்கு பேசி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ 3வது ப்ரோமோவில் வந்து சௌந்தர்யா கொடுக்குற ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு ஒரு கண்டென்ட் வந்து போகுது. ஸோ அதில் வந்து சௌந்தர்யாவை பற்றி கேட்குறாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து யாருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பாதிப்பாக இருக்குது, அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து எழுந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்ஜி ஆனந்தி வந்து நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, அந்த ஐடியா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அருண் பிரசாத் வந்து இப்போது ஒரு சில விஷயங்கள் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கை தூக்குறத பார்க்க முடியுது. விஜய் சேதுபதி கேட்குறாரு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேரும் வந்து கை தூக்குறாங்க. ஸோ அப்போது வந்து சௌந்தர்யோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே வந்து ரொம்ப சோகமாக வந்து மாறுறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மூஞ்சிக்கு மூஞ்சி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய இடங்களில் பட் நிறைய பேர் சௌந்தர்யாவை பற்றி பின்னாடி பேசுகிறத பற்றி ஏன் அட்ரெஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ ஒரு பக்கம் மட்டுமே அட்ரஸ் பண்ணுறாங்களே இந்த மாதிரியான விஷயங்கள். முக்கியமாக வந்து விஷால் வந்து சௌந்தர்யாவை பற்றி பேசின விஷயங்கள் இன்றைக்கி வரையுமே பெருசாக வந்து அட்ரஸ் பண்ணலை, ஓப்பனாக வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பின்னாடி பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதமும் ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து பயங்கரமாக உடையவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.